எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃப்டி கேமிங். இன்னைக்கான வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, ஒரு அருமையான மேட்டர் தான். என்ன அப்படிங்கன்னா, எனக்கு மொதல் வாட்டி டைமண்ட் ராயில் ஒரு பண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதுபோக அந்த டைமண்ட் ராயில் ட்ரெஸ் செமையாக இருக்குது, ஒரு எமௌண்ட்டை போடும், போட்டு போட்டு செஞ்சிருவேன், செமையாக இருக்குது. சரி ஓகே, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே ஓட்டிருக்கு. அந்த கிவ்அவே நீங்களும் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காம போடுற வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வரும். கிவ்அவேஸ் ஃபுல்லாமே நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ இந்த டைமண்ட் ராயில் பற்றி பேசலாம். நான் எவ்வளோ டைமண்டில் இதை எடுத்தேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வெறும் எவ்வளோ டைமண்ட் ஆச்சு, ஒரு நாளுக்கு ஒரு ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் ஒன்று உண்டு, அது ஒன்று. அப்புறம் போக அது போக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் தான் பண்ணேன். மொத்தமாக ரெண்டே ஸ்பின் அந்த டைமண்ட் ராயில் எடுத்துட்டேன், அதுவும் வந்த மொதல் நாளில். இது உண்மையிலேயே பெரிய மேட்டர் தான். இது எப்படி எடுத்தேங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நான் நேற்று அது என்ன பண்ணேங்கிறத சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு பச்சை கலர் பண்டில் உண்டு இல்லை, அந்த பச்சை கலர் பண்டில் வந்து ஒரு 500 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின் பண்ணேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 500 டைமண்ட் வேஸ்ட் பண்ணி ஸ்பின் பண்ணால் அது ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால என்னவோ கண்ணக்காரங்க இப்போ ரொம்ப பரிதாபப்பட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இப்படி சொல்லிருக்கே பண்ணாட அப்படிங்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆடம் கேரக்டர் வைக்கணுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, வேறு ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பின்னுக்கு மேலே பண்ணவே பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு ஸ்பின் பண்ணால் போதும், ரெண்டு ஸ்பின் பண்ணால் போதும் நிறைய பேர் சொல்லிப்பாங்க. நீங்கள் ரெண்டு ஸ்பின்னுக்கு மேலே பண்ணவே வேண்டாம். ஸோ உங்கள்ட்ட வவுச்சர் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லது தான். ஸோ வவுச்சர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, ஒரு ரெண்டு ஸ்பின் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். ஸோ அவ்வளோ மட்டும் பண்ணால் என்ன ப்ளஸ் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன், அவன் என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, ஸோ ஆண்ட்ரூ கேரக்டர், அது என்ன ஆடம் கேரக்டர் வச்சா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கல. பட் நீங்கள் ரெண்டு வாட்டி ஸ்பின் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு, அது மட்டும் உறுதி. ஸோ நீங்கள் வெறும் ரெண்டு வாட்டி ஸ்பின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு லெஜெண்டரி கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்கலன்னா அதோட ஸ்பின் பண்ணுறதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா டைமண்ட் ஃபுல்லாக கரினாக்காரனுக்கு தான், ஓகேவா? உங்களுக்கு சத்தியமாக ஒன்றும் கிடைக்காது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறத மட்டும் எடுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பின் பண்ண சொன்னீங்க, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கன்னா, ஈஸி தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பூயா போடுங்க, ஒரு மேட்ச் போங்க, ஒரு மேட்ச் போங்க. அது என்ன மேட்சானாலும் இருக்கலாம், கிளாசிக் ரேங்க் எதானாலும் இருக்கலாம். ஸோ மேட்ச் போய் பூயா போடுங்க, டைமிங்லாம் பிரச்சனையே இல்லை. நான் எடுத்ததுட்டு வந்து டைம் வந்து ஒரு 11:00 தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து எப்போனாலும் எடுக்கலாம். நான் ஒரு 11:00 எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன், அதுவும் 11:00 நைட் அப்படிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, மார்னிங் 11:00 தான் எடுத்தேன். ஸோ அதுவும் வந்த மொதல் நாள் ஐயோ எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணல, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எடுத்தோன்னே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறத அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பின், ஓகேவா? அது சொல்லியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட வவுச்சர் இல்லை அப்படிங்கிறனால நான் டைமண்ட் ஸ்பின் பண்ணேன். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் லக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது, சர்வரை குழப்புற ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அது ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கனா, நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். அது வந்து வேறு லெவல் ட்ரிக்கு, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாமே கிடச்சிரும். ஸோ அது எப்படி சர்வரை குழப்புறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சு அப்படின்னா, நான் அதை போக சொல்கிறேன். ஸோ இந்த பண்டில் கிடச்சிருச்சு, நான் கிடச்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங் பண்ணவே ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய தப்பாக போச்சு. ஸோ எப்படின்னே தெரில, நான் கிடைக்காதுன்னு நினச்சேன், ஸ்பின் பண்ணேன். ஸோ கிடச்சதுனால உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வேறு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, சே பரவாயில்ல, ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்டில் எனக்கு டைமண்ட் ராயில் முத முதல்ல கிடச்ச ட்ரெஸ் தான். ஸோ நான் எல்லோ பார்த்தோன்னே கண்டிப்பாக கிரனேட் ஸ்கின் தான், இவங்க நமக்கு தரப்போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வேறு லெவல் இதை தந்துட்டான். ஸோ மொதல் வாட்டி டைமண்ட் ராயில் கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எமோட்டை போடு செமையாக இருக்குது இது. ஸோ இதுக்கு போய் கன் ஸ்கின்லாம் பக்காவாக மாற்றிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஃப்ளேமிங் கன் ஸ்கின் வச்சா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் ஒருத்தனுக்கு அனுப்பினேன், கதையை கேளுங்க. நான் ஒருத்தனுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன், அந்த நாய்க்கு வயிறு ஏறி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளும் கொஞ்சம் சீன் போட வேண்டும் இல்லவா? நல்ல சீன் போட்டாச்சு, யார்ட்டெல்லாமோ சீன் போட்டாச்சு. ஸோ எல்லாட்டையுமே சீன் போட்டாச்சு. இந்த பண்டில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பட் இந்த மொத்த பண்டிலாக போட்டால் தான் நல்லாயிருக்கு, அதையும் சொல்லணும். ஸோ நீ வந்து மொத்த பண்டிலாக போட்டால் அப்புறம் நம்ம இப்போ ட்ரிக்ஸுக்கு வந்துடலாம். ஸோ போங்க, போய் டைமண்ட் ராயில் ஃபஸ்ட் நீங்கள் எது ஸ்பின் பண்ண போகிறீங்களோ அது உள்ளே போய் கச்சக்கச்சக்கச்சு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. யார் அது பிவிஎஸ் தமிழன், கண்டிப்பாக நம்ம பிவிஎஸ் தலை இருக்குது.
ஸோ ஓகே, எதெல்லாம் வேணுமோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வெப்பன் ரயில் போங்க, அப்புறம் கோல்ட் ரயில் போங்க, எல்லாத்தையும் கச்ச கச்சு மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் லாரா சைட் போங்க, எல்லாத்தையும் மாற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டே இருங்க. ஸோ அப்புறமா நீங்கள் எதுக்கு ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, டைமண்ட் ரயிலுக்கு தான் ஸ்பின் பண்ண போகிறீங்க. அதனால் டைமண்ட் ரயிலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு போய் வெப்பன் ரயில் ஒரு ஸ்பின் பண்ணுங்கள், அப்புறம் கோல்ட் ரயில் ஒரு ஸ்பின் பண்ணுங்கள், அப்புறமா டைமண்ட் ரயில் ஸ்பின் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் மாற்றி ஸ்பின் பண்ணால் சர்வர் குழம்பி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நான் சர்வரை குழப்பி தான் எடுத்தேன், இது வந்து 100% உண்மை அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் உண்மையிலேயே தான் சர்வர் குழப்பி தான் எடுத்தேன், சும்மாலாம் சொல்லலை. நான் வந்து சர்வரை போட்டு நல்லா குழப்பினேன். பாருங்கள், நான் ஒரு பூயை அடித்தேன், நான் ஒரு பூயை அடித்ததுக்கப்புறமா போய் ஸ்பின் பண்ணேன், ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பின்னுக்கு மேலே பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ என்கிட்ட மொத்தம் எவ்வளோ லெஜெண்டி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் லெஜெண்டி காஸ்ட்யூம்ஸ்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு டைமண்ட் ரயில் காஸ்ட்யூம் அப்படிங்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணார், உள்ளே போய் அவர் டிசினை போட்டாச்சு, ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்னாச்சு. ஸோ அவர் ப்ரோ 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 அப்படின்னாரு, நான் அதுக்குள்ளே வெளியே வந்தேன், எதுக்கு வெளியே வந்தாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதான் கலெக்ஷனில் போய் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அதை நான் எல்லா கமெண்ட்டையும் பார்க்க தான் செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நான் காலைல கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு, அதையும் ஃபேக்னு ஒரு 4-5 நாய்ங்க சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நாய்ங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு எனக்கு சத்தியமாக பதிலே வரல. ஸோ அவர் சொல்கிறவன் ஆயினை சொல்லுவான், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் மேட்ரே கிடையாது, நீங்கள் இருக்கீங்க எனக்கு அவ்வளோதான், ஓகேவா? ரைட், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறோம். வேறு ஏதாவது சொல்லலாமா? சொல்லலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு சூப்பரான அமௌண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஓகே, மேஜிக் கியூப் எடுக்கலாம்னு போட்டிருந்தேன் அப்படிங்கிறீங்கன்னா, மேஜிக் கியூபும் ஈஸியாக எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இதே ஸ்பின் தான், ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பின்னுக்கு மேலே பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம கையில் ஏதோ நூப்பு கூட்டம் மாட்டிருச்சு, வச்சு ஹெட்செட்டைக்கெல்லாம் நினச்சேன், பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நூப்பு, சரியான நூப்பு, ஸ்கார் சூப்பரான ஸ்கார், ரேட் ஆஃப் ஏர் ஸ்கார். ஸோ என் மிச்சர் டைமண்ட் ஃபுல்லாக கிவ்வேஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்காரை தான் நான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அவர் கிரனைட் போட்டு கொண்டுட்டார், சூப்பர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட இருக்க கலெக்ஷன் கொஞ்சம் பார்த்துட்டு அதோட வீடியோ முடிச்சிடலாம். பாய்.